நம்ம நிறைய தமிழ் படங்கள்ல கரப்பாம்பூச்சியை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். கரப்பாம்பூச்சியால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருப்போமா? ஒரு கரப்பாம்பூச்சியை அதை தலையை வெட்டிட்டா கூட அதால் ஒரு வாரம் வரை உயிரோட வந்து வாழ முடியுமா? இதெல்லாம் ரூமர்ப்பா, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நீ யோசிச்சிங்கன்னா, நம்ம எல்லாருமே எதில் மூச்சு விடுறோம், வாய் வெளியே மூச்சு விடுறோம் இல்லை மூக்கு வெளியே வந்து மூச்சு விடுவோம். ஆனால் கரப்பாம்பூச்சியை பொறுத்த வரைக்கும் அது உடம்பு முழுக்க சின்ன சின்ன ஓட்டைகள் வந்து இருக்குமா, அது மூலியமாக தான் அது வந்து மூச்சு விடுமா. ஸோ அதுக்கு வந்து மூக்கு இல்லாட்டினாலும் சரி, வாய் இல்லாட்டினாலும் சரி, ஏன் தலையே இல்லாட்டினாலும் சரி, அதால் ஒரு வாரம் வரை உயிரோட வாழ முடியும். ஸோ இனிமேல் நீங்கள் கரப்பாம்பூச்சியை கொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தலையை வெட்டிலாம் கொல்ல முடியாது, ஹிட் அடித்து கொண்டுருங்க. இரவு நேரத்தில் ஒளிந்து திரியும் கரப்பான்களில் கிருமிகள் மறைந்துள்ளன. பகலில் குழந்தைகள் இதை தொடும்போது நோய் ஏற்படுகிறது. எனவேதான் சிவப்பு ஹிட். ஒளியும் கரப்பான்களை கொன்று நோயிலிருந்து தப்புங்கள்.